வணக்கம். T20 உலகக்கோப்பைக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகளில் வரும் ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் ஜூன் இறுதி வரை நடைபெறும் T20 உலகக்கோப்பை 2024 தொடருக்கான இந்திய அணி தற்போது BCCI அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாடியே சொன்ன மாதிரி ரோஹித் சர்மா வந்து கேப்டனா அறிவிச்சிருக்காங்க. விராட் கோலி டீம்ல இருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு சகல டீம்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. ரொம்ப பெரிய எல்லாரும் எதிர்பார்த்திருந்த விக்கெட் கீப்பரா யார் எடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த இதுல ரிஷப் பந்தையும் சஞ்சு சாம்சனையும் வந்து BCCI பேட் பண்ணியிருக்காங்க. KL ராவல கழட்டி விட்டுருக்காங்க. பாத்தீங்கன்னா சூரியகுமார் வழக்கம் போல T20 ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லப்பட்ட சூரியகுமார் இருக்காரு. ஹர்திக் பாண்டியா வந்து வைஸ் கேப்டனா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹர்திக் பாண்டியா பவுலிங் ஆப்ஷனா கண்டிப்பா இருப்பாரு அப்படிங்காக ஹர்திக் பாண்டியாவை ஒரு வைஸ் கேப்டனா அடிச்சிருக்கிறது வந்து பெரிய மூவ்னு சொல்லலாம். சிவம் தூபே இருக்காரு, நம்ம CSK காண்டி அடிச்சிட்டு இருக்கிற சிவம் தூபேவை சான்ஸ் கொடுத்துருக்காங்க. T20 பிளேயிங் லெவல்ல கண்டிப்பா இருப்பாருன்னு எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஜடேஜா இருக்காரு, ரிங்கு சிங் இருக்காரு. ஜடேஜா ரீப்ளேஸ்மெண்ட் அக்ஷர் பட்டேல் எடுத்திருக்காங்க. குல்தீப் யாதவ், சகல், நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ரொம்ப நாள் கழிச்சு சகலுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. சகலுக்கு இந்த வாட்டியும் பிளேயிங் லெவல்ல இடம் கொடுத்தா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப், அதாவது T20 வேர்ல்டு கப்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் விளாடுவாருன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதுவரை சகல் பல T20களை விளாண்டிருந்தாலும் இது ஒரு வேர்ல்டு கப் T20 வேர்ல்டு கப் மேட்ச்ல கூட சகல் விளாடல அப்படிங்கிறது இங்கே குறிப்பிடத்தக்க விஷயம். அவரோட IPL இந்த பெர்ஃபார்மன்ஸை வச்சு மறுபடியும் இந்தியன் டீம் எடுத்திருக்காங்க. போன வாட்டி எடுத்தாங்க, பட் அஸ்வினுக்கு சான்ஸ் கொடுத்ததுனால சகல பிளேயிங் லெவல் எடுக்க முடியல. ஆனால் இந்த வாட்டி கண்டிப்பாக சகல பிளேயிங் லெவல் எடுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதேபடி பார்த்தீங்கன்னா ஓப்பனர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 பேர் இருக்காங்க. ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால், விராட் கோலி, சுப்மன் கில், இந்த 4 பேருமே எடுத்திருக்காங்க. ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கு இடம் கொடுக்கல, ஏன்னா 4 பேருமே இருக்கிறதுனால மற்ற இதை கொடுக்கறது கஷ்டம்தான். அந்த இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பிளேயிங் லெவலில் ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் ஓப்பனிங் இறங்குவாங்கன்னு சொல்லலாம். ஜெய்ஸ்வாலும் கில்லும் கண்டிப்பா ஒரு பேக்கப் பிளேயரா தான் இருப்பாங்க. ஓப்பனிங்க்கு 2 பேக்கப் பிளேயர் வச்சிருக்காது, ஒரு புது விதமா இருக்கு. மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனுக்கு பெருசா யாருமே பேக்கப் இல்ல. திலக் வர்மா இல்ல, ரியான் பராக் இல்ல. நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ரியான் பராக், ராஜஸ்தானுக்கு ரன்கள் குவிச்சிட்டு இருக்கிற ரியான் பராக் ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனுக்கு வந்து ஒரு பேக்கப் எடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்ததுல பேக்கப் எடுக்கல. அப்ப சுப்மன் கில் சப்போஸ் அவங்க இறக்குனா ஏதாவது ஒரு இதுல ஒரு 1-1 கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. சூரியகுமார் யாரோ தான் 1-2-1 இறங்கினாலும் வேற வழி இல்லாம இறக்குனா சுப்மன் கில்ல வந்து ஒரு 1-1 இருக்கலாம். மேபி ஜெய்ஸ்வால் ஓப்பனிங் இறக்கலாம். ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் படி பார்த்தா ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் தான் வந்து பிளேயிங் லெவலில் இருப்பாங்க. அடுத்து சூரியகுமார் யாதவ், அதுக்கப்புறம் தூபே இறங்குவாருன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அப்புறம் ரிஷப் பந்த், பாண்டியா, ரிங்கு சிங், ஜடேஜா, இப்படி வந்து பேட்டிங் ஆர்டரில் படி பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவலில் இந்த 7 பேர் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க. பவுலர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்து தான் நான் சொன்ன மாதிரி அமெரிக்கன் பிச்சர்ஸ், மேற்கிந்திய தீவுகள் வெஸ்ட் இண்டீஸில் வந்து ஸ்பின்னுக்கு சாதகமான சூழல்கள் இருக்குமா அப்படின்னு பார்த்துருந்தால் தான் தெரியும். அதனால் ஒரு ஸ்பின்னரை மட்டும் டீம்ல வச்சுக்கிட்டு, அதாவது மெயின் ஸ்பின்னரா பிரீமியம் ஸ்பின்னரா ஒரு ஸ்பின்னரை வச்சுக்கிட்டு ஜடேஜா ஒரு 2வது ஸ்பின்னரா வச்சு போடலாம். அதனால வந்து மேபி குல்தீப் யாதவ் வந்து ஒரு சைனாமேன்னால அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அஸ்தாம் சைனாமேன்னால குல்தீப் யாதவ் கொடுக்கலாம். கூடுதல் ஸ்பின்னர் வந்தா சகல் வந்து டீம்ல இருப்பாரு. அப்புறம் ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் பாத்தீங்கன்னா பும்ரா, பும்ராவை நம்ம தவிர்க்கவே முடியாது. T20 ஒரு வேர்ல்டு லெவல்ல ஒரு பெரிய ஃபாஸ்ட் பவுலர் அவர், அதனால பும்ராவை கண்டிப்பா இருப்பாரு பிளேயிங் லெவல்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டருக்கு வந்து நம்ம நட்ராஜன் கண்டிப்பாக வருவார் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஆனால் இந்த சீசனில் வந்து IPL இதில் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஃபாஸ்ட் பவுலிங் கமாடிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அஸ்தீப் சிங், நட்ராஜன், சைல் அகமத் இந்த 3 பேர் தான் இருந்தாங்க. வயசை காரணமாக வச்சோ இல்லை பல்வேறு காரணங்களை வச்சு சொல்லலாம், நட்ராஜனுக்கு வந்து இந்த முறையும் வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது. அஸ்தீப் சிங் வந்து மெயின் பிளேயிங் லெவலில் இருப்பார் நம்ம எதிர்பார்க்கலாம். பேக்கப்பாக வந்து அவர் மூலம் கைல் அகமத் வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஃபாஸ்ட் பவுலிங் சொன்ன மாதிரி பும்ரா இருக்காரு, சிராஜ் இருக்காரு, அவருக்கு பேக்கப்பாக வந்து ஆவேஷ்கான் இறக்கியிருக்காங்க. ஆவேஷ்கான் வந்து அந்த இந்த IPL சீசனில் பெருசாக இதாகட்டியும் ராகுல் டிராவிடோட ஒரு பெரிய நம்பிக்கை எப்போவுமே ஆவேஷ்கான் மேலே இருக்கும். அதனால ஆவேஷ்கான் இந்த வாட்டியை பேக் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் விக்கெட் கீப்பரை சொன்ன மாதிரி சஞ்சு சாம்சன் இருக்காரு, ரிஷப் பண்ட் இருக்காரு. இந்த நம்ம ரொம்ப நிறைய பேர் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த மைன் கேதவ், திலக் வர்மாவை எடுப்பாங்களா மிடில் ஆர்டருக்கு, ரியான் பராக் எடுப்பாங்களா, இந்த மாதிரி நிறைய எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இந்த இடத்துல வந்து மிடில் ஆர்டருக்குன்னு எந்த விதமான பேக்கப்புமே டீம் போகலை. ரிங்கு சிங்கை மட்டும் ஒரு ஃபினிஷருக்கான பேக்கப் மாதிரி தான் ரிங்கு சிங் இருக்காரு. அதனால அவர் எப்படி அப்படிங்கிறது நமக்கு அப்புறம் தான் தெரியும். எப்படி அவங்க இப்போ பிளேயிங் லெவலில் இது பண்ண போகிறாங்க, எப்படி அவங்க இது பண்ண டீம் வந்து எப்படி அமைச்சு கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிறது வந்து இனிமேல் தான் நமக்கு தெரியும். ஏன்னா பிச்சர்ஸ் புதுசு, அங்கே யாருக்குமே அதாவது இங்கே இருக்கிற பிளேயிங் லெவலில் இருக்கிற 15 அனௌன்ஸ் பண்ண எந்த வீரர்களுமே வந்து அமெரிக்காவிலேயோ பெரிய விதமான இது இருந்திருக்காது. வெஸ்ட் இண்டீஸில் ஒரு சில பேருக்கு இருந்திருக்கலாம், ஒரு லாஸ்ட் சீசன் கூட நம்ம போய் விளாண்டு வந்தோம்னு நினைக்கிறேன்.
அப்படி இருக்கும் போது ஒரு அனுபவமும் இளமிலருக்கும் சேர்ந்த ஒரு அணியாக தான் அறிவிச்சிருக்காங்க. கண்டிப்பா வந்து இந்த மற்ற டீம்களோட இது பண்ணும் போது இன்னும் ரெண்டு பிளேயர் பேக்கப் மிடில் ஆர்டர்ல கண்டிப்பா எடுத்திருக்கலாம் அப்படிங்கிறது நிறைய பேரோட இதா இருக்கு. கண்டிப்பா வந்து நம்ம ரியான் பரக கண்டிப்பா பேக் பண்ணிருக்கலாம். ரியான் பரக பேக் பண்ணாது கொஞ்சம் இதாக இருக்கு. அபிஷேக் சர்மா நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு லெஃப்ட் ஹேண்டர்னு. இருக்கிற நிறைய ஸ்லாட்ஸ் நிறைய இருந்தாலும் அப்ப வீரர்கள் நிறைய இருந்தாலும் ஸ்லாட்ஸ் கம்மியா இருக்குங்கிற ஒரு காரணத்துக்காக நிறைய வீரர்களுக்கு இடம் கொடுக்கப்படல. அனுபவத்துக்கு அதாவது விராட் கோலியும் ரோஹித் சர்மாவுக்கும் ஒரு பெரிய தொடராக அமையும், கடைசி தொடராகவும் அமையலாம், கடைசி T20 உலகக்கோப்பை தொடராக அமையலாம். அதனால இது வந்து அவங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப முக்கியமான தொடர்ன்னு நம்ம சொல்லலாம். இந்திய எதிர்பார்த்து கொண்டு இருந்த அந்த T20 உலகக்கோப்பைக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இது முக்கியமான செய்தியாகும்.